ஹே டியூட்ஸ், நான் சௌ. உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் லவ்வருக்கு, உங்கள் பெஸ்டிக்கு தினமும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லைலாம் மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. மெசேஜ் மட்டும் அனுப்புவீங்க, ஒரு இமேஜும் அனுப்புவீங்க. சரி, அது இருக்கட்டும். அந்த மெசேஜில் ஒரு 10-15 மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அது கூட ஒன்று சேர்ந்து அனுப்புவீங்களே, சரிதா? எமோஜி, எஸ். ஒரு 10 மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அது கூடயுமே வந்து எமோஜி சேர்த்து தான் அனுப்புவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எமோஜி வந்து ட்ரெண்டில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கூட விளையாடுறதுக்காக டெக்ஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இமோஜி அனுப்பி விளையாண்டுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா? சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த 2020 கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 இமோஜிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அந்த இமோஜி வந்து என்ன, அதோட மீனிங் என்ன, அதை பற்றி தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இமோஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் இமோஜி, என்னடா வாயிலேருந்து எச்சத்துப்புற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த இமோஜியோட நேம் வந்து ஃபேஸ் எக்ஸ்ஹேலிங். அதாவது இப்போ நம்ம ஊரில் கூட லாக்டவுன் போட்டாங்கல்ல, ஸ்ட்ரிட் லாக், அந்த லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணாங்க. அப்போ வந்து நமக்கு தோணியிருக்கும், நல்ல வேலை இப்போயாவது லாக்டவுன் ரிமூவ் பண்ணுறாங்களா, இனிமேலாவது வெளியே போகலாம் அப்பாடா அப்படின்னு யோசிச்சுருப்போம். அந்த இதுதாங்க இந்த இமோஜி. வடிவேலு மீம் கூட ஒன்று இருக்கும், அப்பாடா அப்படின்னு பண்ணுவார், அதை பார்த்து தான் கட்டிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் இமோஜி. செகண்ட் இமோஜி, இந்த இமோஜியோட நேம் என்னென்னா ஃபேஸ் வித் ஸ்பைரலைஸ். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் லாக்டவுன் போட்டாங்கல்ல, அப்போ வந்து நமக்கு தெரியல ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் போக போக ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்புறம் அது கூடயே வந்து நிறையா பிரச்சனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அதை குறிக்கிறது தான் இந்த இமோஜி. தேர்ட் இமோஜி, என்னடா ஹார்ட்டில் நெருப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிங்களா? அதே தாங்க இந்த இமோஜியோட நேமும், ஹார்ட் ஆன் ஃபயர். அதாவது நம்ம வந்து யோசிச்சிருப்போம், அதாவது இந்த வருஷம் 2020 நம்ம சாதிக்கிறோம்டா, இவ்வளோ நாள் யோசிச்சதை நம்ம வந்து முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். பார்த்தா கொரோனா வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதுதான், அதாவது நம்ம ஒன்று நினச்சிருப்போம் ஆனால் அது நடந்திருக்காது. அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த இமோஜி. அண்ட் நெக்ஸ்ட் இமோஜி, ஃபோர்த் இமோஜி. இந்த இமோஜி என்னென்னா மெண்டிங் ஹார்ட். இதுவும் ஹார்ட்டிங் மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னா வந்து சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது டே 1, டே 2, டே 3 சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க, டே 4 வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டை குறிக்கிறதுக்கு தான் இந்த இமோஜி. இதுதான் லாஸ்ட் இமோஜி. இந்த இமோஜியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன் க்ளவுட்ஸ். அதாவது இமோஜி பார்த்தா ஒரு மேகமூட்டத்தில் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னென்னா இந்த இமோஜியோட மீனிங் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்சன்ட் மைண்டட் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்களேன், சொல்லியிருப்பான் என் ஹார்ட் என்கிட்ட இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னொரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்லாம் என்னென்னா, காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க யூ ஆர் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட். அதாவது நம்ம பாடி மட்டும் தான் அங்கே இருக்கும், நம்ம மைண்ட் ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கும், கிளாஸை கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து இந்த இமோஜி குறிக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து 5 இமோஜி. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணும் டியூட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த 5 இமோஜிஸுமே 2021 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நமக்கு கிடைக்காது. 2021 தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் அதுலாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதோட டாபிக்ஸை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா அதோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.